வணக்கம் உழவர் நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஹோண்டா F300 அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பெட்ரோலெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அந்த வண்டிகிட்ட எடுத்துகிட்டு போகலான்னு வண்டிக்கிட்ட போயாச்சு. இப்போ வந்து வண்டியில் வந்து இப்போ பெட்ரோல் வந்து நான் வந்து 1 லிட்டர் ஓட்டுறேன். இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த டேங்க் கெப்பாசிட்டி வந்து 3/4 லிட்ரு. அந்த 3/4 லிட்ருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஓடிடுது. ஹோண்டா F300 பார்த்திங்கன்னா மைலேஜில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது, ஓகேவா? அடுத்து வந்து பெட்ரோலை ஊற்றிட்டு அப்புறம் வந்து ஸ்டார்டிங் ப்ராசஸ்ஸும் வந்து ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பெருசாலாம் இல்லை. நம்ம ஸ்டார்டிங் ப்ராசஸ்ன்றது மற்ற பவர் டில்லரோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குயிக்காக 1 கிக்கில் ஸ்டார்ட் ஆகுது. ட்விட்ச் ஆன் பண்ணிட்டு பெட்ரோல் ஆன் பண்ணிடுங்க மறக்காமல். அப்புறம் வந்து ஒரே இழுப்பில் ஸ்டார்ட் ஆகிடுது இதோட குயிக் ஸ்டார்டிங் இன்ஜின் பவர் வந்து. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிட்டோன்னே அதை பர்ஃபார்மன்ஸுக்கு பார்ப்போம். நம்ம வந்து அதோடய பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஓகே தான். இப்போ இது வந்து ஒரு சில லேண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம அதிகமாக பில்லு வளர விட்டோம்னா நம்ம வண்டி டயரில் வந்து சுற்றிக்க, அதனால் மோஸ்ட்லி ஒரு லெவலாக இருக்கும் போதே களையெல்லாம் எடுக்கிற மாதிரி பார்க்கணும். நம்ம முடிஞ்சளவு அதிகமாக பில்லு வளர்கிற பட்சத்தில் அந்த பவர் வீலரில் வந்து சுற்றிக்கும். இப்போ சுற்றுது பாருங்கள், அது மாதிரி சுற்றி வச்சுக்கிச்சுன்னா நம்ம ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு அந்த பில்லை வந்து கட் பண்ணி எடுக்க வேண்டிய நிலைமை வரும். முடிஞ்சளவு நம்ம எடுத்துடணும், எவ்வளோ சீக்கிரம் எடுத்துருங்களோ நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து வேலை வந்து குயிக் ஆகும். அதோட மண்ணை வந்து நல்லா நோண்டும் திறன் எல்லாமே நல்லாயிருக்கு, ஓரளவு பரவாயில்லனே சொல்லலாம். மைலேஜ் ஓரியன்டாகவும் ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்குது. அதோட வெயிட்டு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. யூசர் ஃப்ரெண்ட்லிங்க, யார் வேணால் இந்த வண்டியை வந்து ஓட்ட முடியும். அவ்வளோ குயிக்காக ஊற்றிக்கலாம், ஒர்க்கும் குயிக்காகிடுச்சு. அவ்வளோ பாருங்கள், மண் வந்து எவ்வளோ தூரம் அந்த பில்லை எவ்வளோ பெருசு தள்ளுன்னு பாருங்கள். உங்களுக்கு அச்சு நல்லாவே ஓட்டுது வண்டி. பர்ஃபார்மன்ஸ் இருந்துட்டு எந்த பிரச்சனையுமே இல்லை. ட்ராபேக்னு இந்த வண்டியில் ஒன்றுமே கிடையாது. மைலேஜ் ஓகே, எல்லாமே ஓகே தான். ஆனால் அதிக பில்லுன்னு விட்டால் மட்டும் அந்த பவர் வீலரை ஃபுல்லாக சுற்றி வச்சுக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வண்டி நிறுத்தி அதை அறுத்து போட்டு தான் அடுத்த சால் ஓட்டுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸிங்க வண்டி, ஒன்றும் வெயிட்டெல்லாம் கிடையாது. இதில் வந்து ஒன்றே ஒன்று தான், ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு நம்ம பிடிச்சிக்கணும், அது பாட்டு போயிட்டே வந்துடும். நம்மளுக்கு வந்து ரிவேஸ் கீரெலாம் அதில் வரதில்ல, நாமளே தள்ளி வச்சுக்கல. ஏன்னா வண்டி வந்து வெயிட் இல்லாத காரணத்தினால நம்மளுக்கு ஓட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. பாருங்கள் எப்படி உழவாகுது. ஓகே, இதிலே வந்து ஒன்று கார் ஓட்டி அட்டாச்மெண்ட் இருக்குது, கார் கலப்பை இது கூடிய வந்துருக்கு, அது ஓட்டிக்கலாம் நண்பர்கள். ஓகே நண்பர்கள், இன்றி வணக்கம். மறக்காமல் உழவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கான் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். நன்றி, வணக்கம். பை பாய்.